வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். இதோட அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அலசி எடுத்தாச்சு. இதோட 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு கெட்டியான பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். நீங்க ஃபுல்லா தண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், இல்ல பால் சேர்த்தும் செய்யலாம். இத ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 5 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு. இந்த அளவு நல்லா வெந்திருக்கணும். இதை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதோட 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்க நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அடுப்புல வச்சுக்கலாம். இதோட 5-6 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இதை சர்க்கரை பொங்கல்ல சேர்த்துக்கலாம். நெய்யையும் சேர்த்துக்கலாம். நெய் நிறைய சேர்க்கும் போது சர்க்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதான், சர்க்கரை பொங்கல் சூப்பரா ரெடி ஆகியாச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நீங்களும் இந்த பொங்கலுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.